ஒரு நிமிடம் தான் அது நடந்துச்சு. திடீர்னு ஒரு சவுண்டு கெடுத்துட்டோம் கூட. திடீர்னு பார்த்தோன்னே எந்திரிச்சு ராகுல் காந்தி இங்க இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த எந்த பகுதியில் அது கொடுத்து நடக்குது. அது பாஜகவினுடைய அஞ்சு அமைச்சர்கள் இங்க இருக்காங்க. அஞ்சு அமைச்சர்கள் அவர் வாட்டுக்கு வேலை வீட்டுல மிச்சம் அவங்க மிச்சம் சாப்பிட்டு இருப்பாருல்ல, அந்த கவுண்டம் பண்ணி சோக்குல இருக்காப்புல. திருப்பி ஒரே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு கோஷம் தான் வந்துச்சு. நின்றுனா இன்கலாப் சித்தாப்பா தானாசாக்கி நீச்சலி, அதாவது நின்றுனா சர்வாதிகாரம் வெல்லாது. கட்டம் போறதா இருந்தாலும் சரி, அந்த டிசைனா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் சரி, எந்த எதிர்கட்சிகள்லையும் கலந்து பேசுறதில்ல, படம் கூட காட்டவும் இல்லை. எல்லாருமே பத்திரிக்கையில நீங்க என்னைக்கு பாத்தீங்களோ அன்னைக்கு தான் எல்லா தலைவர்களும் பார்த்தாங்க. இப்போவுமே 200-300 பேர் தான் பாராட்டு பார்க்க வருவாங்க. இப்போ 1000-1500 பேருக்கு மேல ஒரு நாளைக்கு கூட்டி வர ஆரம்பிச்சாங்க. பிஜேபி 5 பேருமே பிஜேபி ஒரு காலத்துல மிகுந்த நம்பிக்கையோடு ஓட்டு போட்டவங்க. மோடி வந்து எல்லா பிரச்சனையும் அச்சீதன் வந்துடும், மோடி வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாரு, வேலை வாய்ப்பு உருவாக்கிடும். இவங்க எல்லாம் வேலை இல்லாம இந்த 9 வருஷம் இருந்ததுடைய அவர்களுடைய கொந்தளிப்பை காட்டுறதுக்கு அந்த எதிர்ப்பை தான் காட்ட வந்திருக்காங்க. பகத்சிங்கினுடைய ஃபாலோவேர்ஸ்லாம் இருக்கு, அவங்களை தங்களை தங்களை நடைகளை காட்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது வந்து அமித்ஷா அவர்களுடைய தோல்வியை இந்த அரசு காக்க விரும்புறது மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு. அமித்ஷா வந்து இப்படி நடக்கவே இல்லை, அதெல்லாம் சபாநாயகர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு கதையை பிடிக்கிறாங்க. இவர்களை பொறுத்தவரை இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் பயந்து வைக்கிறது என்ன பண்றது, எப்படி டைவர்ட் பண்றது தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒன்று ராகுல் காந்தி மேல போடணும், எதையாவது ஒன்று நேரு மேல போடணும், எதையாவது ஒன்று திரிணாமுல் மேல போடணும், இல்லாட்டா ஆம் ஆத்மி மேல அப்படின்னு பார்த்து இவர்கள் ரொம்ப தேடி இருந்திருக்காங்க. பட் என்னன்னா இதுவரைக்கும் இவர்களுக்கு ஒரு கதை கட்ட முடியல. நீங்க பாராளுமன்றத்தில் இருந்தீங்க, அங்க என்ன நடந்தது, ராகுல் காந்தி வேற உள்ள இருந்தாரு, அதை பத்தியும் ரொம்ப கிரிட்டிக்கலா கமெண்ட்ஸ், அதாவது அவர் அங்க நின்று காரமா இங்க ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒண்ணுமே பண்ணல, அந்த மாதிரியான இது வந்து ரைட் விங் இதுல இருந்து வந்து கொண்டிருக்கிறது சோசியல் மீடியால. அங்க நடந்தது என்னன்னு விவரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரியாக்ஷன், அதே மாதிரி கார்த்தி, ராகுல் காந்தி, கனிமொழி இந்த மாதிரியான நபர்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் பதிவு பண்ணீங்கன்னா விரிவாகவே பதிவு பண்ணலாம். வணக்கம். அந்த இது 13ஆம் தேதி டிசம்பர் 13ஆம் தேதி காலையில 9:30 பாராளுமன்ற கடந்த 2001ஆம் ஆண்டு இந்த தாக்குதலுக்காக அஞ்சலி செலுத்திவிட்டு அனைத்து தலைவர்களும் அனைத்து பிரதமர் உட்பட பிரதமர், எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் சபாநாயகர் அனைவரும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்தினோம். பின்னாலே 11 அவை கூடியது. அவை கூடியவுடன் முதல் செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் 21 வருடங்களுக்கு முன்னாலே நடந்த அந்த தாக்குதலை பற்றியும் சொல்லி, அன்று ஜனநாயகத்தின் மேல் நடக்க வந்த தாக்குதலை காப்பாற்றிய வீரர்களுக்கு நன்றியும் சொல்லி அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தினோம். அதுக்கு பின்னாலே கேள்வி நேரம் நடைபெற்றது. அதுக்கு பின்னாலே பேப்பர்லையும் இருக்கும், அந்த பேப்பர் நிலையும் நடைபெற்றது. அதுக்கு பின்னால் 0 ஹவர் தொடங்கியது. 12:10 தொடங்குச்சு நினைக்கிறேன். ஏறக்குறைய 12:40 ஒட்டி 12:30 வரைக்கும் ஒவ்வொரு மெம்பராக கிளம்ப ஆரம்பிப்பாங்க. என்னன்னா அடுத்து பில்லு வந்து 2 எடுத்துக்கிற போறதுனால 0 ஹவர் முடிஞ்சு உடனே கிளம்பிடலாம்னு. 12:40 ஒட்டி 12:50 நினைக்கிறேன் 1 தான் அது நடந்துச்சு. திடீர்னு ஒரு சவுண்டு கெடுத்துட்டோம் கூட. அதுக்கப்புறம் யாரோ விழுந்துட்டாங்கன்னு தான் முதல்ல நினச்சி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த விழுந்த அந்த பையன் வந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சாரு. ஓட ஆரம்பித்தோடனே இதை பார்த்த உடனே இந்த காவலர்கள், அவை காவலர்களாக இருக்கார் ரெண்டு மூணு பேர் ஓடி வந்து ஓடி வர்ற பார்த்தோடனே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அது வந்து இப்போ பிஜேபி கரெக்டாக அந்த ஸ்பீக்கர் ஆஃப் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க அந்த இடத்துல குறிச்சதுனால அவர் வந்து கரெக்டாக ரன் பண்ணது எல்லாமே பிஜேபி மெம்பர்ஸ் ஏரியாவில் ரன் பண்ணிட்டு வந்தார். இதுலேருந்து சிலர் மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க மட்டும் பாஜக உறுப்பினர்கள் இருக்க பக்கத்துக்கு ஓடுறாங்க. அதில் நம்ம ஹவுஜாஞ்சலி அமிர்தசர் எம்பியும் சரி, அவர் கடைசி நடுவில் இருந்த நம் இந்த வரிசையில் அவர் காங்கிரஸ் எம்பி, அவரும் அந்த பகுதியில் ஓடினார். அவரும் சேர்ந்து பிஜேபி எம்பிக்கும் இது 1 மேலே கூட நடந்திருக்காது. 1-2 தான் நடந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்லேயே ஹவுஸ் அட்ஜென்ட் பண்ணிட்டார் ஸ்பீக்கராக இருந்த திரு அகர்வால் அவர்கள். அது ரெண்டாவது அரை காமன் நேரம் கால் நிமிஷத்திலே அந்த இளைஞரை பிடித்து அவரை அடித்து அந்த விலையெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. ஆமாம், இதெல்லாம் நடந்துச்சு. ராகுல் காந்தி அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள்.
அவர் ராகுல் காந்தி வந்து கடைசி வரிசையில் உட்காந்துருப்பார், ரெண்டாவது ரோல அந்த எட்ஜில் உட்காந்துருப்பாரு. அதே வரிசையில் கனிமொழி அவர்கள் ஒரு நாலு பேர் தள்ளி உட்காந்துருப்பாரு. ஆனால் அன்னைக்கு அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே திடீர்னு பார்த்தோன்னே எந்திரிச்சு ராகுல் காந்தி இங்கேருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சார். அந்த எந்த பகுதியில் அந்த கூட்டு நடக்குதோ அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் பிரச்சனை, அதுக்குள்ளே கார்த்தி கடையக்காரி வேறு வரிசையில் இருந்த கார்த்தி இங்கேருந்து ஓடி வந்தாரில்ல, மற்ற உறுப்பினர் எல்லாரும் ஓடி வந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டாங்க, கவை காவலர்கள் வந்துட்டாங்க. வந்து அதில் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த 30 செகண்ட்ஸுக்கு அப்புறமே அந்த கேஸ் அந்த ஒரு இது மாதிரி வச்சுருந்தார் அந்த பையன். அவர் வந்து அந்த அது என்னன்னு தெரியல, கடைசியில் கலர்னு சொல்லி நம்ம ஒரு அபூஜா பஞ்சாப் எப்படி சொன்னார் அதை அவர் உபயோகப்படுத்தினார். அதுக்கு பின்னாலே அவங்க அவை காவலர்கள் சில எம்பிகள் நார்த் இந்தியன் எம்பிகள் அவர்கள் அடித்தார்கள். அடித்திருந்தனால அதுக்கு பின்னாலே அடித்து அவர்கள் வந்து திருப்பி திருப்பி ஒரே ஒரு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரே ஒரு கோஷம் தான் வந்துச்சு. நின்றுனா இன்கலாப் ஜிந்தாபாத் தானாசாக்கி நெய்ச்சலை, அதாவது நின்றுனா சர்வாதிகாரம் வெல்லாது, இதுதான் அவர்களுடைய கோஷம். இது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு, அதோட குறிப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் கமோஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும், அவை அட்ஜர்ன் ஆனதுனால எல்லாரும் கிளம்பிட்டு ராகுல் காந்தி ஒரு 5 நிமிஷத்துல எல்லாரையும் போச்சோம். நாங்கள் எல்லாரும் கிளம்பி வரலாம்னு சொல்லி அவைக்காவலர்கள் உள்ளே செக் பண்ணணும்னு நினைச்சாங்க, வேற எதுவும் இருக்காது. எல்லாரும் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். ராகுல் காந்தி அவர்கள் எந்த பத்திரிக்கை அவருக்கும் பேசாமல் அவர் வண்டியில் ஏறி கிளம்பி போயிட்டார். இதில் என்ன நடினா கொடுமை என்னன்னு நடினா பாஜ இதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு 5 அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க. பாஜகவினுடைய 5 அமைச்சர்கள் இங்கே இருக்காங்க. 5 அமைச்சர்கள் அவர் வாட்டுக்கு நம்ம கல்யாண வீட்டில் மிச்சம் சாப்பிட்டு இருப்பாங்கல்ல அந்த கவுண்டம் பண்ணி ஜோக்கில் இருக்காப்புல, அந்த கதையாக அவங்க வாட்டு உட்கார்ந்துருந்தாங்க வாட்டுக்கு ஒன்றும் பதறாமல். அதுக்கு முன்னாடி இந்த பாஜகக்காரர்கள் சொல்றது ராகுல் காந்தி என்ன பண்ணாங்கன்னா, ராகுல் காந்தியோட ரியாக்ஷன் உடனே என்ன அது நோக்கி நடந்து வந்ததும் அதுக்குள்ள அது முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க. நம்ம பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதுக்கு 2-3 நிமிடங்கள் வரை டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருந்தார். ஆனால் அது நடக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மட்டும் எந்திரிச்சு நடந்து போனார். அதனால என்னென்னா யார் அவைகளில் வந்துட்டு போறதுங்கிறத நாங்கள் எப்போ யூஸ்வலாக வந்து பெருசாக கவனிக்கிறது இல்லை. ஆனால் ராஜ்நாத் சிங் நடந்து போனதை கவனித்தோம். ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் தான் அது நடந்தது. அவர் சஜன் பண்ண போறாங்கிற மாதிரி தெரிஞ்சு கொண்டதே அந்த பையன் மேலே இருந்து ஜம்ப் பண்ணதே பண்ணார். அந்த பையன் மேலே இருந்து அந்த பகத்சிங் கிளப்பினுடைய உறுப்பினராக இருந்து காட்டப்படுகிற இதுதான் நடந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவை ஒத்தி வைக்கப்பட்டது, திருப்பி 2 மணிக்கு அவை கூடியது. கூடின உடனே பில்லை பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதை பற்றி நாங்கள் இது என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கும் போதே அவை ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. அதுதான் அன்று நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அது சொல்லணும்னாலும் சொல்றேன். உங்களை ஆமா இது ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். இது இப்போ வந்து அந்த பழைய பாராளுமன்றத்திலிருந்து குதிச்சால் கால் கையெல்லாம் உடஞ்சி விடும் அப்படிங்கிறாங்க, இந்த பாராளுமன்றத்தில் அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு இப்போ வந்து நிறுவனம் ஆயிட்டு. அப்போ இந்த இதனுடைய ஆர்கிடெக்சர் வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கிடைச்சிருந்ததா, அதில் வந்து பாராளுமன்றம் உறுப்பினர்கள் இன்வால்வ்டாக இருந்தாங்களா, இந்த கேள்விகள்லாம் எழுதுறது இல்லையா. செக்யூரிட்டி ஆளு இன்வால்வ்டா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்வால்வ்டா, அதாவது அது செக்யூரிட்டியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்வால்வ்டான்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் ஏதாச்சும் வந்ததா அரசாங்க தரப்புல இருந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் யாரையுமே எதிர்கட்சி அதாவது டிசைனில் ஆரம்பிச்சு இந்த பார்லிமெண்ட் கட்டும் போது கட்ட போறதா இருந்தாலும் சரி, அந்த டிசைனாக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்கட்சிகள்லையும் கலந்து பேசுறது இல்லை, படம் கூட காட்டவும் இல்லை. அவங்களுக்கு எல்லாருமே பத்திரிகையில் நீங்க என்னைக்கு பார்த்தீங்களோ அன்னைக்கு தான் எல்லா தலைவர்களும் பார்த்தாங்க. அது திரு கார்கே அவர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு அதிரஞ்சன் சௌத்ரி அவர்களாக இருக்கட்டும், திமுகவுடைய தலைவர் பாராளுமன்ற குழு உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவர்களாக இருக்கட்டும், 2 வருடங்களாக அது நடந்துட்டு வருது. நட்டுனா யாரு எந்த கன்சல்டேஷனுமே கிடையாது. இது வந்து நட்டுனா இது சர்வா மோடி அவர்களுடைய கனவு ஒரு பாராளுமன்ற கட்ட வேண்டும் என்பது அரசாங்க செலவில் கட்டிட்டார். அவர் வீடு கட்ட போனாரு, ஆனால் அந்த வீடு கட்டது நம்ம பிரச்சனையாகவும் தெரிஞ்ச உடனே முதல்ல பாராளுமன்றத்தை கட்டி, இப்போ இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே 200-300 பேர் தான் பாராளுமன்றத்தை பார்க்க வருவாங்க. இப்போ 1000-1500 பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தார் பிஜேபி. இந்த புதிய பாராளுமன்றம் கட்டதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாஸ் கொடுத்து இவர்கள் கூட்டி வந்த கூட்டம் என்பது, அதனால தான் வந்து நீங்கள் வந்து டெல்லி போலீஸுடைய காவல் அதிகாரிகள் அங்கே இருந்த போஸ்டர் அதிகாரிகளுடைய பழு வேலை பழு கூடிச்சிருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஏரியாவுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இப்போ
நம்ம பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கோ அல்லது அமெரிக்கன் லைப்ரரிக்கோ அல்லது செக்யூர்டு பிளேஸ்க்கு எங்கேயோ போகும்போது ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்கும். இதே தான் நம்ம வந்து என்னென்னா ஒரு பெரிய ரேலிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பெரிய கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க செக் பண்ண ஃபாஸ்ட் வேகமாக நடக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டல் டிடெக்டரை வச்சு கை கை முகத்துக்கு நம்ம உடம்புக்கு முன்னாடி காட்டிட்டு பின்னாடி காட்டிட்டு அனுப்பி விட்றதுல தான் இருப்பாங்களே ஒழிய, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இதான அவங்களோட வேலை பழு அவங்க மேலே பல பல வழி சொல்லி ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வேலை பழு ரொம்ப கூடிருச்சு. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 பேர் 8 பேர் நின்று 1000 பேர் 5000 செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே செக் பண்ணுறது, 100 பேருக்கு பண்ணுறது, 200 பேருக்கு பண்ணுறதுன்னு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனுடைய விளை வேலைப்பாடுவும் காரணமாக இருக்கும். இந்த பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீப்பாக பழைய பாராளுமன்றம் ஸ்டீப்பாக இருந்துச்சு, ஹைட்டு வந்து ரொம்ப கூட தெரியும் நம்மளுக்கு. அங்கேருந்து மேலேருந்து நான் வந்து பார்வையாளராகவும் உட்காந்து பார்த்துருக்கேன், கீழேருந்து பார்த்துருக்கேன், அந்த பார்வையாளர் கீழேயும் உட்காந்து பார்த்துருக்கோம். அதில் பார்க்கும்போது நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியானா எட்டி பார்க்க விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோவை வந்து செக்யூரிட்டி ஆக்குபை பண்ணி உட்காந்துருப்பார் ரெண்டு பேர், அதனால் அவங்களை வந்து பார்க்க விட மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரைஸ்டு ஒரு ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஒரு நம்மளால் வந்து உடனே ஜம்ப் பண்ண முடியாது. ஆனால் இங்கே என்ன ஆர்கிடெக்சரே வேற மாதிரி இருக்கு, அதனால என்ன ஈஸியாக ஜம்ப் பண்ணுறது. அந்த பையன் என்ன பண்ணி பார்ப்போம்னா அங்கேருந்து ஒரு ஜம்ப் கால் எடுத்து மேலே வச்சு பார்ப்போம், முதல் ஷூட் முதல் சேர், அதுக்கடுத்து ரெண்டாவது சேரில் அந்த பில்லர் மாதிரி இருக்குது, அந்த பில்லர்லேருந்து அடுத்து ஜம்ப் பண்ணால் கீழே வந்து பார்ப்போம். கீழேருந்து கரெக்டாக 6-7 அடி இது டிஃப்ரென்ஸ். அதனால 6-7 அடிக்குள்ளே அடுத்து அந்த அவர் அந்த அந்த பெஞ்சு மாதிரி போட்டிருக்க பிரெஞ்சில் வந்து கரெக்டாக கால் வச்சு குதிச்சிருந்ததுனால தான் ஷூ வேறு பெரிய நல்ல ஹை ஹீல் ஷூவாக போட்டுருக்காரு அந்த தம்பி. அதனுடைய விளைவாக தான் அவர் நல்லா எந்த அடியும் படாமல் ஒரு வாட்டி கிடைக்கியிருக்கார். இல்லை யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கிற நாள், இப்போ பாபரி மசீதருடைய ஆனிவர்சரி அந்த மாதிரி தருணங்களில் வந்து ஹை செக்யூரிட்டி இடங்களுக்கு வந்து விசிட்டர்ஸை வந்து அனுமதிக்கிறது கிடையாது. வாடிக்கையாகவே இந்தியாவில் பல இடங்களில் அந்த ஒரு கீழ்வழக்கம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே இருக்கிறதாக தெரியவில்லை. இந்த இந்த எஸ்பெஷலி டிசம்பர் 11 2001 அந்த ஆனிவர்சரி, பாராளுமன்ற தாக்குதலினுடைய ஆனிவர்சரி. ஆனால் பாராளுமன்ற தாக்குதல் நடந்த அந்த தருணத்தில் கூட, அந்த 2001 கூட அந்த விஷமிகளினால் டெரரிஸ்டினால் உள்ளே வர முடியவில்லை. அவளை அவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் இருந்தால் வச்சுருந்தா கூட உள்ளே வர முடியவில்லை. இதில் வந்து உள்ளேயே வந்திருக்கிறார்கள். அப்போ இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தருணங்களில் வந்து ஆளை உள்ளே அனுப்ப மாட்டாங்களே, இல்லையென்றால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக தானே ஆளை உள்ளே அனுப்புவாங்க. நல்ல கேள்வி. இதுல ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த புதிய பாராளுமன்றம் கட்டினதுல இருந்து பாஜக அவருடைய ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. புதிய பாராளுமன்றம் வந்து மிகப்பெரிய சாதனை, இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பாஜக வந்து நார்த் இந்தியால வந்து எடுத்து கிரவுண்ட்ல கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் வர்றதுக்கு பாஜக எம்பிக்களுடைய பாஸ் கொடுத்து அவங்க வர வச்சாங்க. பாஜக எம்பிக்கள் தான் விசிட்டர்ஸ் நிறைய வர வச்சது பாத்தீங்கன்னா. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எந்த நாள் அந்த நாள்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அவர்களை பொறுத்த மட்டுமே அந்த பாதுகாப்பு இந்த பிரச்சனை அதெல்லாம் விட்டு, இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தேர்தல் இருக்குது. இந்த செஷன்ல 20 நாள் தான், 18 நாள் தான் ஃபங்க்ஷனுக்கு இருக்கு. 18 நாள்ல 18,000 பேரை காட்டணும். இந்த கணக்குக்கு இவர்கள் போவதனுடைய விளைவாக என்ன, எந்த நாள் கிளம்பையெல்லாம் பார்க்கவே இல்லை. இவளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு பாஸ் கொடுக்கணும். யாராருக்கு? காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ்காரர்கள் எப்பொழுதுமே நம்ம ரொம்ப வேண்டியவங்களுக்கு தான் கொடுப்போம். காங்கிரஸ் மற்ற கட்சிகள் ஊர் வெளியூர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க அதுவும் பார்க்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு தான் கொடுப்போம். வழுக்க டைமெல்லாம் யார் வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பார்க்கணுங்கிறவங்கள தெரிஞ்சவங்கிறவங்களை பார்த்து தான் கொடுப்போம். இவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, இதனால தான் வந்து பிரதாப் சின்மா மாதிரி யாரும் என்னட்டா பாஜகக்காரர்கள் வந்து யார் வேணாலும் வந்து நான் வந்து நான் இங்கிருந்து வந்திருக்கேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் போகிற ஒரு பழக்கத்துக்கு அவர்கள் அந்த பாராளுமன்றத்தை பெருமையாக காட்ட வேண்டும் என்பதற்காக பெருமைப்பிடித்ததற்காக பண்ண வேலை தான் அதெல்லாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர்கள் வந்து பெருமையை தாங்க வந்து செய்ய முடியாத யாரும் செய்ய முடியாத செஞ்சிட்டோம் இந்த பாராளுமன்ற கட்சி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்ல இதை பண்றதுக்காக பாஜக எம்பிக்கள் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த ப்ராசஸ்ல இது நடந்திருக்கு. இது யூஸ்வலாவே இங்க 15ஆம் தேதி ஒவ்வொரு வாரமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் December 6 ஒரு நாள் பாபரி மசீத் இடிப்பு, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்லாம் ஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. மற்ற எல்லா பப்ளிக் ஈவெண்ட்ஸ் நடக்கிற இடங்கள்லயுமே டெல்லியில
டெல்லியிலேயுமே ரொம்ப இதாக நடக்குது. இந்தியா முழுவதுமே இதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பாசஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது. ஆனால் இந்த தடவை பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான எந்த இதுவும் இல்லை. வெறும் உங்கள் பொருளை பொறுத்து ரொம்ப லைட்டாக எடுத்துட்டாங்க. விளைவு என்னன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. இதில் அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ நானும் பல முறை இங்கே வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் எல்லா வருடமும் நான் வந்து இந்த குளிர்கால தொடரில் தான் வந்து அங்கே அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே ரெண்டு பாராளுமன்றத்துலேயும், அதாவது லோக்சபா ராஜ்யசபாவில் உட்காந்து கண்டு கழித்து வருவேன். அதில் குறிப்பாக வந்து வைஸ் சேர்மனுடைய கேலரி, அங்கே வந்தால் தான் நம்ம வந்து ஃபுல் டே இருக்க முடியும். இங்கேனா விசிட்டர்ஸ் கேலரினா ஒரு மணி நேரம் தான் இருக்க முடியுங்கிற காரணத்தினால அங்கே போய் உட்கார்றது, இல்லைனா லோக்சபா ஸ்பீக்கரனுடைய கேலரியில் போய் உட்கார்றது. நீங்களும் விசிட்டராக வந்திருக்கீங்க. ஆனால் நம்ம அந்த தருணத்தில் வந்து நம்மளால் வந்து செல்ஃபோனோ இல்லை என்றால் ஒரு கீச்சைன் கூட உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போது என்னுடைய பொது புத்திக்கு தோற ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த கேனிஸ்டர்ஸ் வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்றதுக்கான அந்த வாய்ப்பு கிடையாது. அப்போ இது எப்படி வந்ததுங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு இதர் எனி இன்ஃபர்மேஷன் அது லோக்சபா ஸ்பீக்கர் ஆனாலும் சரி பாக்கி இருக்கிற நபர்களானாலும் சரி பகிர்ந்திருக்கிறார்களா, இல்லை என்றால் அந்த கோணத்தில் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதா, இல்லை என்றால் அப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்காத ஒரு தருணத்தில் வந்து எப்படி பாராளுமன்றம் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாராளுமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக இதுல வந்து அமித்ஷா அவர்களுடைய பெரிய தோல்வி இருக்கு. குறிப்பிட்ட விதத்தில் இது வந்து மூணு லேயர் செக்யூரிட்டி டெல்லியில இருக்கு பாராளுமன்றத்திற்கு. ஒன்று வந்து சிஆர்பிஎஃப் ஆர்ம்டு போலீஸ் நம்மளை செக்யூர் பண்ணுது. பில்டிங்க்கு வெளியிலையும் சரி பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்லையும் சரி எல்லா இடத்துலையுமே சிஆர்பிஎஃப் ஆர்ம்டு ஜவான்ஸ் இருக்குது நம்ம பார்க்க முடியும். அது வந்து 2013 டிசம்பருக்கு அப்புறம் 2001ல் இருந்து இப்போ வரைக்கும் ரிவைஸ்டு பிஎம் சயீத் கமிட்டியோட ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட்னால அதை வந்து ஆர்ம்டு ஜவான்ஸ் இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து டெல்லி போலீஸ் தான் பர்சனலாக செக் பண்ணுறது மெட்டல் டிடெக்டரோட வச்சு உங்களை வந்து பர்சனலாக விசிட்டர்ஸையும் மற்ற மீடியாவிலேருந்து வர்றவங்களையும் செக் பண்ணி உள்ளே அனுப்புறதுங்கிறது அவங்க தான். எம்பிஸையோ அல்லது எக்ஸ் எம்பிஸையோ செக் பண்ண மாட்டாங்க. ஐடி கார்டு இப்போ என்னென்ன அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் கார்டு வந்துருக்கிறதுனால உங்களோட எம்பிஸ்க்கெலாம் வந்துட்டு ஐரிஷும் ஃபிங்கர் இதுவும் பார்க்கும்போது அது காட்டும். அதே மாதிரி டிரைவர்ஸோ நம்மளோட பிஏஸ்க்கோ ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸை காட்டிட்டு அவங்க ஃபோட்டோ இருக்கிறத செக் பண்ணி அனுப்புறது டெல்லி போலீஸோடவங்களும் அதோட சேர்ந்து பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி போலீஸ் குரூப்போட ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க அன்ஆர்ம்டு பட் அவங்க தான் என்ன உள்ள வந்து உள்ள வரைக்கும் அவங்களோட செக்யூரிட்டி ஹேண்ட்ல இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா யாரையும் தொட்டு செக் பண்ண மாட்டாங்க. உங்களை வந்துட்டு பிசிக்கலா யாருந்த செக்கிங்னு இருக்காது. பட் தே வில் ஆஸ்க் யூ டு பீ ஒரு டிசிப்ளினா போக சொல்லுவாங்க. நடக்க சொல்றதா இருந்தாலும் சரி, நீங்க எந்திரிச்சு போன சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த அதான் வித்தவுட் உங்களை டச் பண்ணாம சொல்றது எல்லாமே அது. உங்களை டச் பண்ற ஒரே ஒரு ஆள் டெல்லி போலீஸ் தான் உங்களை வந்து டச் பண்ணி உங்களை ஃபுல்லா செக் பண்ணி உள்ள அனுப்புறது. அந்த டெல்லி போலீஸ் நாங்க எதுக்கு அமித்ஷா வந்து பதில் சொல்லணும்னு சொல்றோம், ஏன்னா டச் பண்ணி அனுப்புனது நம்ம டெல்லி போலீஸுக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்றது அமித்ஷா கிட்ட, வேற யார்ட்டும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கமே போறது கிடையாது. அத டைரக்டா டெல்லியில மட்டும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வேண்டியது, மற்ற மாநிலங்கள்ல இருந்து டெல்லி மட்டும் வித்தியாசமா இருக்குது. காரணம் தலைநகரா இருக்குது, ஆர்கேக்கு தெரியும், மற்றும் வியூவர் பல நேர் அதை பார்க்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, டெல்லியில மட்டும் உள்துறை அமைச்சகத்துக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்ணும் டெல்லி போலீஸ் கமிஷனர் வந்து அப்பாயின் பண்றது வந்து யூனியன் கவர்மெண்ட் தான். ஏன்னாட்டா போலீஸ் வந்து டெல்லி கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது, அது வந்து யூனியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல். அதனால டெல்லி போலீஸ் வந்து அதனாலதான் அந்த சீக்கிய தீவிரவாத டயங்களா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இருந்தாலும் சரி டெல்லி போலீஸோடைய நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸும் அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கும் ரொம்ப பெட்டர் ஆகிக்கிட்டே வருது. நீலேஷ் குமார் டயத்தில் ஆரம்பிச்சு நீங்க வந்து 90s ஆரம்பிச்சு இட் எஸ் அமுல் கமிஷனரா இருக்கும்போதும் சரி இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். என்னடா ஆனா அப்படிப்பட்ட டெல்லி போலீஸ் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை எப்படி அது செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் பிஜேபி எம்பியினுடைய பாஸ் விசிட்டர்ஸ் அவருடைய ப்ரொபோசல்ல வந்திருக்க விசிட்டர்ஸ், இது எல்லாமே பெரிய சந்தேகங்களை கிளப்புது. அதனால கேள்வி நாங்க கேட்கறது பாராளுமன்றத்துல, ஏன் அமித்ஷா வந்து பதில் சொல்ல மாட்டாரு, ஏன் ஒரு அறிக்கையை படிக்க மாட்டாரு? உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்லிடுறேன். போன தடவை 2021
டிசம்பர் 13ஆம் தேதி இதே அட்டாக் நடக்குது. அன்னைக்கு சாயந்தரம் அடல் பிகாரி வாஜ்பாய் டிவியில பேசுறாரு மக்கள்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாள் பாராளுமன்றம் அப்ப நிறைய இதெல்லாம் உயிர்கள்லாம் போயிருந்தோம்னா பாராளுமன்றம் நடக்கல. அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்துருது. நாலு நாள் மூணு நாள் கழிச்சு 18ஆம் தேதி ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்ன நடக்குதுனா ஹோம் மினிஸ்டர் எந்திரிச்சு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறார். அத்வானியோ எல்கே அத்வானியோட ஸ்டேட்மெண்ட் நீங்க எல்லாரும் இன்னமும் அது வெப்சைட்ல எல்லாம் இருக்கு. அதுல வந்து ரொம்ப கிளியரா நேரட்டிவ் பண்ணி என்ன நடந்துச்சு, எந்த இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு, இது வரைக்கும் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் என்ன, என்ன நடந்திருக்கு, எப்படி எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்றது சொல்றத பாராளுமன்றத்துடைய மரபு. எல்லா பிரதமர்களும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செஷன் இருந்துச்சுன்னா வெளியில எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க, டைரக்டா பார்லிமெண்ட் வந்து ஹாவ் ரிப்போர்ட், நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸும் ரொம்ப முக்கியமான எந்த ஒரு டிசிஷன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் பார்லிமெண்ட்ல வந்து பாராளுமன்றத்துல வந்து பேச மாட்டாரு, அவர் வந்து ஜூம்லதான் பேசுவாரு, வேற யார்ட்ட பேசுவாங்க கேள்வியும் கேட்க மாட்டாரு. நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மட்டும் அது என்ன வந்து அதே பழக்கத்தை வச்சிருக்காரு. வந்து இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ரீட் அ ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெய்சங்கர். அதே மாதிரி நம்ம வந்து ராஜ்நாத் சிங்கையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, அவரும் எப்பவுமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி ஹி வில் ஹேவ் அ ஸ்டேட்மெண்ட் ரைட். ஹோம் மினிஸ்டர் வந்து இது எல்லாத்துக்கும் மேல, அவர் வந்து எல்லாருக்கும் மேல அமித்ஷா. அதனால வந்து அவருடைய ஃபெயிலியரா கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கறக்காக இப்ப ஸ்பீக்கர் நடுவில் வர்றாரு. ஸ்பீக்கர் என்ன வந்து வாலண்டரா அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு எங்க எம்பிக்கள் எல்லாருக்கும், என்னன்னா நாங்க வந்து இந்த பாராளுமன்ற தாக்குதலுக்கும் எங்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனா என்னன்னா நான் சொன்ன இது வந்து அதுக்கு ஒரு தனி கமிட்டி போட்டிருக்கோம், அதுக்காக என்கொயரி பண்ணிருக்கோம், அந்த பாதுகாப்புலாம் இருக்கு. எனக்கு புரியவே இல்லை டெல்லி போலீஸ் எப்படி பாராளுமன்றத்துக்கு சவானா இருக்கு ரிப்போர்ட் பண்ணும், டெல்லி போலீஸுடைய ஃபெயிலியர் எதுக்கு பாராளுமன்றது சபானா யாரு வாலண்டியரா நான் இல்லை நான் இல்லை வந்து நிற்கிறான்னு தெரியல, யாரை காப்பாத்துறது அமித்ஷா காப்பாத்துருக்கா என்ன, எதுக்காக இந்த அரசாங்கம் முகவும் அரசாங்கம் வந்து சபாநாயகர் போன்ற ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களையே இப்படிப்பட்ட அரசியல் செய்ய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது என்ன இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஓப்பன் லெட்டர் அதுவும் இங்கிலீஷ்ல எழுதிருக்குதுங்க ஐயா ஓம் பிர்லா அவர்கள் இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நோ நோ ஓகே அப்படின்றத தவிர வேற எதுவும் பேச மாட்டாரு. அன்னைக்கு இவர் எழுதியிருக்காரு லெட்டர் முழு லெட்டர் பார்த்தினா டியர் ஃப்ரெண்ட்னு ஓட்டு எனக்கு ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்களா அப்ப டெல்லியில. இதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏனென்றா இந்த அரசியல் அதாவது பாராளுமன்ற சபாநாயகரையும் போட்டிட்டு வந்து அரசியல் பண்ண வைக்கிறது, இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கா அமித்ஷாவை காப்பாத்திக்கிறதுக்க, இது டெல்லி போலீஸ் நடந்தது குளறுபடி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இது வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி அந்த அஞ்சு பசங்களா இருந்தாலும் சரி அவங்க எத்தனை நாளா அதை ரேக்கி பார்த்துருக்காங்க, வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து உள்ள வந்து உள்ள அந்த அந்த கேனக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, அதை கொண்டு வர்றதுக்காக ஷூவை போய் பார்த்துருக்காங்க. முதல்ல வந்து 18th September வந்து பார்க்கும் போது அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹிந்துல ஒரு நல்ல ஆர்டிகிள் ஃபுல் ஆர்டிகிள் இருக்காங்க, நல்ல ரிசர்ச் ஆர்டிகிள் அந்தந்த ஃபேமிலிஸை பார்த்து. இந்த அஞ்சு பேருமே எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்களாங்க, இந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க அவங்க எல்லாரும். இப்ப பார்த்தா கடைசியா பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் சொல்லி இந்த தமிழ்நாடு பிஜேபி நம்ம அண்ணாமலை ரூம் போட்டு யோசிக்கிற அண்ணாமலை வந்து திரிணாமுலும் காங்கிரஸ் தான் சொல்லி இப்ப ஐடிவிங்ல போட்டுருக்காங்க. அதுக்கு தவிர காங்கிரஸ் கட்சியின் சார்பா மதுரை சென்னை மாவட்ட தலைவர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் பண்ற அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்கணும்னு. என்னன்னு அவர்களை பொறுத்த மட்டுமே புரியாமல் உண்மை என்ன பொய் என்ன உலகம்லாம் உண்மையே தெரியாம போயிருமா அப்படின்னு இவங்களுக்கு பொறுத்தப்பட்டு இவருடைய பொய் மட்டும் எல்லாரும் நம்புவாங்க நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஹிந்துல ரொம்ப சரியான ஆர்டிகிள் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறதுன்ற அஞ்சு பேருமே பிஜேபிக்கு ஒரு காலத்துல மிகுந்த நம்பிக்கையோடு ஓட்டு போட்டவங்க. மோடி வந்து எல்லா பிரச்சனையும் அச்சீதன் வந்துடும், மோடி வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாரு, வேலை வாய்ப்பு உருவாக்கிடுவார், இவங்க எல்லாம் வேலை இல்லாம இந்த 9 வருஷம் இருந்ததுடைய விளைவா அவர்களுடைய கொந்தளிப்பை காட்டுறது அந்த எதிர்ப்பை தான் காட்ட வந்திருக்காங்க. பகத்சிங்கினுடைய ஃபாலோயர்ஸ்லாம் இருக்கு, அவங்களை தங்களை தங்களே அடையாளம் காட்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது வந்து அமித்ஷா அவர்களுடைய தோல்வியை இந்த அரசு காக்க விரும்புறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. இல்ல எனக்கு என்னை பொறுத்தவரை வந்து இது நம்ம பாராளுமன்றம்
வந்த காலத்துல இருந்து, அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து பாராளுமன்றத்தை நிறுவி காங்கிரஸ் தலைவர்களை உருவாக்கி, அதன் பிறகு இப்போ பலோச்சிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் மயான்மார் வரை இருக்கின்ற பிரதேசங்கள்ல இருந்தெல்லாம் எம்பிஸ் வந்து உட்கார்ந்து பேசின சமயத்திலிருந்து ஆரம்பித்து இதுவரையான காலகட்டம் வரை, 2013 வரையான காலகட்டத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்ததில்லை. இதுல முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, என்னை பொறுத்தளவுல வந்து இது ஏதோ இளைஞர்கள் வந்தார்கள் அன்ஆர்கனைஸ்டு அவர்களா வந்து செய்தார்கள் என்று நாம் வந்து சொல்ல முடியாது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி ரெக்கி நடந்திருக்கிறது, நிச்சயமாக அதன் விளைவாகத்தான் இது நடந்திருக்கிறது. அப்ப இதுல ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு போர்ஷன் நிச்சயமா இருக்கிறது. யாருக்குமே சாதாரண மனிதர் பகத்சிங்கை ஃபாலோ பண்ற நபர்களானாலும் சரி, அவர்கள் ஏதாச்சும் ஸ்டேட் அசம்பிளியில தாராளமாக செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனா ஒரு இந்த அளவுக்கு அந்த அந்த டிஸ்ட்ரிக்டே அந்த கம்ப்ளீட் பாராளுமன்றம் இருக்கின்ற வளாகமே வந்து ஒரு பெரிய ஹைலி செக்யூர்ட் ஏரியா. இது வந்து பிரதமருடைய இல்லத்தை விட செக்யூர்டான ஒரு இடம், ஏனென்றால் இங்க வந்து மல்டிபிள் செட் பிளஸ் ஆளுக வருகின்ற இடமாக இருக்கிறது. அதை தாண்டி ராகுல் காந்தி இந்த மாதிரியான பெரிய நபர்கள் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்ப இவ்வளோ பிளானிங்கோட நடந்த ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப இதுல வந்து டெஃபினெட்லி இன்சைட் கொலாபரேட்டர்ஸ் இருக்காமல் வழி இல்லை. அதை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்களா, உங்க செவிக்கு ஏதாச்சும் வந்ததா, இல்ல இது மறுபடியும் இதை வச்சு எப்படியாச்சும் கடந்து போயிடணும் எந்த என்ற அந்த ஒரு ஆலோசனையில் தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறதா? இல்ல, இதை கடந்து போயிடணும்னா அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒயிட் வாஷ் ரெடி ஆயிட்டாங்க. நிறைய பெயிண்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்காங்க, அவங்க பெயிண்ட் அடிச்சு இந்த ஒயிட் ஒண்ணுமே இல்ல. அதுதான் ஸ்டேட்மெண்ட் வந்து மனிஷா ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர ரெடியா இருந்தாங்க. அவர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தாருன்னா அடுத்த வார்த்தை என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னா, நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு ஒவ்வொரு கட்சியும் இருந்துச்சு கேட்போம். கேட்கும் போது என்ன கேட்போம், பிரதாப் சின்மாவை கூப்பிட்டீங்களா, இவங்க எல்லாத்துக்கு மேலே யூஏபி போட்டிருக்கீங்களே, அப்படின்னா பிரதாப் சின்மா தானே அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காரு, அவர் மேல யூஏபி ஏன் கூப்பிடல, டெல்லி போலீஸ் ஏன் அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணல, விசாரணையே பண்ணாம மாப்பிள மாதிரி வச்சிருக்கீங்களே, நேரம் பாஸ்வேர்டு கொடுத்த மவா மேல சிபிஐ என்கொயரி போகுது, அவர் உங்களோட மெம்பர்ஷிப் போச்சு, அதெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகள் வரும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேள்விகள் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிஜேபி அமித்ஷா வந்து இப்படி நடக்கவே இல்லை, அதெல்லாம் சபாநாயகர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு கதையை முடிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் பயந்து போயிருக்காங்க. இவர்கள் என்ன பண்றது, எப்படி டைவர்ட் பண்றதுன்னு தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒன்று ராகுல் காந்தி மேலே போடணும், எதையாவது ஒன்று நேரு மேலே போடணும், எதையாவது ஒன்று திரிணாமுல் மேலே போடணும், இல்லாட்டினா ஆம் ஆத்மி மேலே கட்டி விடணும் அப்படின்னு பார்த்து இவர்கள் ரொம்ப தேடி இது பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா இதுவரைக்கும் இவர்களுக்கு ஒரு கதை கட்ட முடியல. இதுவரைக்கும் அவங்க வந்து என்னன்னா காங்கிரஸையும் டிஎம்சியும் சொல்றாங்க, ஆனா மக்களை பொறுத்த மட்டும் அதை வந்து தீவிரவாதிகள்னு முதல்ல காட்டினாங்க, அதுக்கப்புறம் வந்து தீவிரவாதி தாக்குதல் பிஜேபியினுடைய, அதுவும் இந்த கோதி மீடியான்னு சொல்ற நம்மளுடைய மோடி அமித்ஷா அவருடைய நண்பர்களாக இருக்கிற ஹிந்தி மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் வந்து இதை வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக், பார்லிமெண்ட் வந்து திருப்பி அட்டாக் ஆயிடுச்சு, இந்தியாவே பெரிய இதாயிருச்சு, ரெண்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த அந்த கதையை மாத்திட்டு என்ன, இவங்க வந்து யாரு இவங்களை பிடிக்கல, அவங்கள டெல்லி போலீஸ் விரட்டி போய்கிட்டு இருக்கு, உடனே அமித்ஷா வந்து உத்தரவு போட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏன்னா இவர்களை பொறுத்த மட்டும் இவருக்கு இன்னும் வந்து நீங்க சொல்றாப்புல சரியான விதத்துல என்ன பண்ணணும்னே தெரியல, எப்படி டைவர்ட் பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு. அதற்காக என்னன்னா யாரு மேல இருக்கு வழக்கப்படி யாரும் சொல்றது, இந்தியா பாகிஸ்தான் அவங்க சொல்ற பாகிஸ்தான்காரங்க தான் சொல்லுவாங்க. நேரம் ஒரு காங்கிரஸ்காரன் மட்டும் அந்த லெட்டர் கொடுத்துருந்தாண்ணா, அல்லது ஒரு தமிழ்நாடு எம்பி நேரம் லெட்டர் கொடுத்துருந்தா, லெட்டர் எங்க முஸ்லீம் லீக் எம்பி எங்க நவாஸ் கனி லெட்டர் கொடுத்துருந்தாண்ணா, நேரம் என்னென்ன பேசியிருப்பாங்க இந்த பிஜேபிக்காரர் என்னடனா என்னென்னமா பேசியிருப்பாங்க. அதாவது பிரதாப் சிங் அன்னைக்கு மாப்பிள்ள மாதிரி சொல்லிட்டுறாங்க டெல்லியில எம்பி, அந்த லெட்டர் கொடுத்த எம்பி, நாங்க யாராவது கொடுத்துருந்தோம்னா அவங்க வந்து பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்டுகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அனுப்பி வச்சுட்டாங்க, என்னென்னமோ பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 5 பேர்ல யாராவது ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த இருந்திருந்தாங்கன்னா என்னென்ன பேசியிருக்கோம் அந்த பிஜேபியினுடைய மீடியா. இது எல்லாம் என்னன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இது எல்லாம் இல்லாதனால அதனால என்ன எப்படி இதை வந்து டர்ன் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மாட்டிக்கிட்டு என்னன்னா அமித்ஷாவுடைய ஃபெயிலியர். அமித்ஷா வந்து பெரிய சாணக்கியரு, அமித்ஷா வந்து டெல்லி போலீஸ் அதை பண்ணிட்டாராக்கணும் இதை பண்ணிட்டாராக்கணும்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, முழுசா டெல்லி போலீஸினுடைய அனைத்து அமைப்புகளையும் வீக்கன் பண்ணிட்டாங்க. குஜராத்ல இருந்து அந்த பேரு குஜராத் ஒரு ஆபீஸரா சிபிஐ டைரக்டரா போட்டிருந்தாங்க, அவரை டெல்லி கமிஷனரா போட்டிருந்தது, உடனே வர மாட்டேங்குது அவரை மாதிரி. திடீர்னு அவுட் சைட் டெல்லியில இருந்து தொடர்ந்து இப்ப என்னன்றா அவுட் சைட் டெல்லியில இருந்து ஆபீசர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க.
ஏனென்றால் அவுட் சைட் டெல்லியிலேருந்து நீங்கள் ஒரு ஒரு எந்த ஒரு இன்ஸ்டியூஷனே அவுட் சைட்லேருந்து கொண்டு வரும்போது உள்ளே இருக்க பிரச்சனைகள் வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. இது எப்போவுமே சார் தெரிஞ்ச விஷயம் இல்லை. அதுவும் ஒரு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இப்படி பண்ணுறதுன்றது வந்து நியாயம் இல்லாது. அதனால் இது வந்து அமித்ஷாவுடைய தோல்வியை மறைப்பதற்காக தொடர்ந்து முயற்சி நடக்குது இந்த அரசால். இல்ல இப்ப அமித்ஷாவுடைய கடைசி ரெண்டு கேள்விகள், அமித்ஷாவுடைய இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, அவர் வந்து ஒரு டிவி சேனல்ல போய் பேசுறது, அதே நேரத்துல பாராளுமன்றத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து, இது வெறும் ஒரு ட்ரெடிஷன் வந்து மீறினதா இல்ல விதி மீறலாம்? இல்ல விதியும் கிடையாது ட்ரெடிஷனும் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரெடிஷன் மீறல் தான். யூஸ்வலா வந்து என்னன்னா யாரா இருந்தாலுமே இந்த பாராளுமன்ற டெமோக்ரஸியில பழகினவங்க இருக்காங்க இல்ல, நான் அதை அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த இருக்கிறதுலே இந்த அத்வானியும் வாஜ்பாயும் பண்ண தப்பு ஒரே ஒரு தப்பு தான். என்ன நடினா இந்த மோடியையும் அமித்ஷாவையும் ஏதாவது ஒரு எம்பி ஆகி விட்டுருந்தாங்கன்னா அவங்க இருக்கும் போது இவர்களுக்கு வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி சில பாடங்களாக தெரிஞ்சிருக்கும். இவர்களை பொறுத்தமட்டும் ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இந்த பாரா எல்லா பிஜேபி நீங்க பாருங்க, சுஷ்மா ஸ்வராஜ்ல ஆரம்பிச்சு எல்லா தலைவர்களும் பாஜகவுடைய தலைவர்களுக்கு அவ்வளவு அழகா அவர்கள் வந்து திரு வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் தலைவர்களாக பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மேல் அதாவது ஒரு பற்றுள்ள தலைவர்களாக உருவாக்கி வச்சிருந்தாங்க. அவர்களை பொறுத்தவரை அவங்க வந்து ஒவ்வொரு இன்டர்வென்ஷனா இருக்கட்டும் ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய தலைவர்கள் பங்கெடுக்கிற விதம் வந்து எனக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டு முதல் தடவை எம்பி ஆகி போகும்போது 2009 2014 வரைக்கும் ஒவ்வொரு வருடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, அது எதை சர்காஸ்டிக்கா சொல்றதா இருந்தாலும் சரி, சுஷ்மா ஸ்வராஜுடைய பேச்சுக்களா இருந்தாலும் சரி, முரளி மனோகர் ஜோஷியருடைய பேச்சுக்களா இருக்கட்டும், ஏன் நம்முடைய அனந்த்குமார் அவர்களுடைய பேச்சுக்களா இருக்கட்டும், ராஜீவ்ருடைய இப்ப பாவம் பதவி இல்லாம ஒண்ணுமே இல்லாம தெரியல அவருடைய பேச்சுக்களா இருக்கட்டும், அனைவருடைய பேச்சுமே ஒரு 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 சென்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி இது தெரியும் நம்மளுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன். ஆனா இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் பார்லிமெண்ட் உள்ள வராங்க, விசிட்டரா மட்டும் வந்துட்டு போனதுனால பிரச்சனை என்னன்னா இவங்க வந்த உடனே இவங்க குஜராத் அசம்பிளி பேட்டர்னுக்கு வந்துட்டாங்க. இங்க ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து குஜராத் அசம்பிளி பேட்டர்னுக்கு வந்துருச்சு. அதனால எந்த பாராளுமன்றத்துல வருஷத்துல ஒரு தடவை மோடி ஆபீஸ் ஹவுஸ்குள்ளே வருவார், செஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பேசுவாரு, செஷனுக்கு ஒரு நாள் தான் வருவார். இது எப்படின்னா அவங்க அசம்பிளி மாதிரி நடத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி தமிழகத்துல முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் இருந்தவங்க சில பேர் அந்த பேர் சொன்னா நல்லா இருக்காது, ஒரு தடவை வந்துட்டு போறது பழக்கம் வச்சிருந்தாங்க. என்னன்னா அப்படிப்பட்ட முதலமைச்சர் அந்த பாராளுமன்றத்தையும் சட்டசபை மரபுகளையும் ரசிக்கின்ற தலைவர்களோடு இருந்து வந்த தலைவர்கள் தான் இதை வந்து மேலெடுத்து செல்ல முடியும். நேருவும் அதற்கு பின்னாலே வந்து வாசு லால் பகதூர் சாஸ்திரியும் பாராளுமன்ற மொராஜி தேசாயும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை வாஜ்பாயும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை நேசிப்பதற்கு காரணமே என்னன்னா அவர்கள் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்களா கடைசி வரிசையில் இருந்து இருக்கும்போது பார்த்த அந்த மாடல், அந்த பிரதமரா இருக்கவங்களும் எதிர்கட்சி தலைவரா இருக்கணும் பேசிக்கிற முறை, போடாவாடான்னு பேசாம பாராளுமன்றி இது பாராளுமன்றி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணாம எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இன்னும் ரொம்ப அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்றைக்கும் எனக்கு வருத்தம் வர்றது என்னன்னா அட்டல் திரு அட்டல் பிகாரி வாஜ்பாய் மேலையும் அத்வானி மேலையும் அவர்கள் வந்து இவர்கள் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளா பார்லிமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா இவர்களுக்கு இவர்கள் வந்து இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை குலைக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படியே டெமாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த ஒரு ப்ராசஸையும் யாருமே ராஜ்நாத் சிங் மாதிரி ஒரு நபர்னா பாராளுமன்றத்துல அவருடைய நடவடிக்கைகளையும் அவருக்கு அவர் பேசினா மட்டும் நாங்க அமைதியா ஏன் இருக்கோம்னு அப்படின்னா அவர் எதிர்த்தாருன்னா அவர் அவ்வளவு மரியாதையா பேசுவார். மத்த எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா இருந்தாலும் அதற்கு அவர் சொல்ற விதம் வந்து ரொம்ப விதம் வித்தியாசமான அரசியல் இதா பேசுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லாம வச்சிருக்காங்க. பிரச்சனை அது என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோபீஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அதனுடைய விளைவா அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு, அவரோட எதிர்த்து போக முடியாது அவருடைய அதனாலதான் அவரை வந்து அவரை பேசுறது மோடியோ அமித்ஷாவோ இதெல்லாம் டீல் பண்ண முடியாத ஒரு இவர்கள் குஜராத் அசம்பிளியை எப்படி நடத்தினார்களோ அதே போலதான் பார்லிமெண்ட் நடத்தணும்னு நினைக்கிறார்கள். அதனுடைய விளைவாக தான் இந்த சங்கடங்கள்லாம் வருது. இப்ப கடைசியாக உங்களை சஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு நிகழ்வு, அதாவது நீங்க ஏதோ கிரீன் ஹார்ன் புது பாராளுமன்றத்துக்கு வந்த ஒரு புது நபர் கிடையாது, 2009 நீங்க குறிப்பிட்ட மாதிரி நீங்க வந்து மெம்பரா இருந்திருக்கீங்க, முன்னாடியே ஒரு டேர்ம் பார்த்திருக்கீங்க. கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடி எம்பியாக இப்ப இருந்திருக்கிறார்கள், அதுக்கு முன்னால 2006 அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள். அப்போ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நபர்ஸ், அது உங்க பேரோ இல்லை என்றால் கனிமொழி அவர்களுடைய பேரோ ஒரு காலத்திலையும் வந்து இவங்க வந்து தடாவடியா பேசினாங்க இல்லை என்றால் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல உங்க பேரோ கனிமொழி திருமதி கனிமொழி அவருடைய பேரோ வந்ததே கிடையாது.
அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து உங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்சமாச்சு கூச்சம் வந்து லோக்சபா ஸ்பீக்கருக்கோ இல்லை என்றால் அந்த செக்ரட்டரிக்கோ இருந்திருக்கிறதா, ஆளுங்கட்சிக்கு இருந்திருக்கிறதா, இல்லை எதை என்ன என்ன இதனுடைய பேக்ரவுண்ட், ஒரு டிஸ்கஷன் கேட்டதுக்காக நீங்க போய் அங்க வெளில வந்த ஹவுஸ்ல உட்கார்ந்ததுக்காக சஸ்பெண்ட் பண்ண கூடிய அந்த விதம் என்பது அது என்ன நியாயமான விதமா? இல்லை இவர்களை பொறுத்தமட்டில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிற வேண்டிய நம்ம உன வந்து இவருடைய மைண்டை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிற வேண்டியா இருக்கு. இவங்க என்னட்டா பரம்பரா பரம்பரான்னு கேட்பாங்க அடிக்கடி. பரம் நீங்க என்னட்டா பரம்பரையா இருக்கும் பரம்பரையா இருக்கும் அப்படின்னு சொல்லி புதுசாக கட்டின பார்லிமெண்ட்ல இந்த பரம்பரையை பேசிட்டே இருக்காங்க. பரம்பரை பரம்பரால வந்து நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது. அது என்ன பரம்பரை அப்படின்னா ஒரு ஒரு எதிர்கட்சியா உறுப்பினராக இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா திருமதி மீராகுமார் அவர்கள் சட்ட சபாநாயகராக இருக்கும்போது நான் ஆளுங்கட்சியில் இருந்தேன், அப்போ வந்து எதிர்கட்சி உறுப்பினர்களை பார்த்துருப்பான். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள் ரெண்டு தான் நடக்கும் அந்த மாட்ட முன்னே எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேச எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜீரோ ஓவரில் அந்த அம்மா கொடுக்குற முயற்சி பண்ணுவாங்க. கொஸ்டின் ஓவரில் அந்த அம்மா கொடுக்க முடியாது, அதனால யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஓவர் அட்ஜன் பண்ண வேண்டிய வந்துடும். ஜீரோ ஓவரில் அந்த அம்மா பேச சொல்லிடுவாங்க, எந்த பாயிண்டோ அதை மட்டும் பேச சொல்லுவாங்க. என்ன நீ ரைஸ் பண்ண முடியும் ரேஸ் ரைஸ் பண்ணு ரேஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லட்டும் அப்படிம்பாங்க. இந்த டூ ஜி இஷ்யூ வர்ற வரைக்கும் அது இல்லாமல் இருந்துச்சு. டூ ஜி இஷ்யூ வந்து என்னன்னா பெருசாக ஆட்டணும்னு பிஜேபி பண்ணதுனால டெய்லி அதை அட்ஜன்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க. டெய்லி அது பேசினாலும் சரி அவங்க அட்ஜன்மெண்ட்டு வந்துச்சு. ஆனால் என்ன நடக்கா நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்ல விரும்புகிறோம், எதிர்கட்சிகள் கேட்க விரும்புகிற விஷயம் கேள்வி கேட்க விஷயம் ஒரு அட்ஜன்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள். நானும் அட்ஜன்மெண்ட் மோஷன் இருந்தாலும் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தேன் அதில் கோமினிஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஸ்பீக்கருக்கு என்ன சொல்லணும். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி உறுப்பினர் பேச ஆரம்பிச்சிருந்தானா ஒரே நிமிஷத்தில் நான் பேசி முடிச்சிருப்போம். ஹோமினிஸ்ட் வந்து பேசணும், அதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திருமதி கனிமொழி அவர்கள் வந்து முதல் தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அவங்க 2004 அங்கே இதில் மேலவையில் தொடர்ந்து 2006 to 2014 அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை மேலவையிலையும் அவர்களுக்கு தெரியும் எப்படி பேசணும். அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்க போறாங்க ஹோம் மினிஸ்டர் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுக்கறது இல்லை. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா எதிர்கட்சி தலை உறுப்பினர்கள் எழுந்து என்ன சொல்ல வேண்டும் என்பதை இவர்கள் மைக்கை கொடுக்கறது கிடையாது. மைக் கொடுக்காம ஒரு மணி நேரம் இருக்கலாம், ரெண்டு மணி நேரம் இருக்கலாம், மூணு மணி நேரம் இருக்கலாம், நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க எதிர்த்து எதிர்த்து கத்திக்கே இருப்போம். இது பெரிய இதா இருக்கிறதுனால என்னன்னா சவுண்டு கேட்க மாட்டேன் அப்படின்னா பக்கத்துல வந்து சொல்றோம் சார் யூ நீட் டு ஆப் உங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எங்க தலைவர்கள் பேச சொல்லணும், ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். இது கேட்கும்போது என்னன்னா அந்த 5 பேரை செட் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை என்ன நான் 3 to 12 அஞ்சு பேரை ஃபர்ஸ்ட் இந்த ஐபி ஈடன் பிரதாபன் நம்ம ஜோதிமணி ரம்யா ஹரிதாஸ் டீன் புரிய இடுக்கி எல்பி இந்த 5 12 சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ண உடனே அதுக்கு எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பேப்பரில் நாங்கள் வந்து இப்போ இதை எழுதி என்னென்னா எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க, ஹோம் மினிஸ்டர் வந்து இது பண்ணணும், எம்பி எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்கிறத பேப்பரில் எழுதி கையில் வச்சுருந்தோம். பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்குள்ளே 2 பவை கொடுறதுக்குள்ளே 2 அதை எடுத்துட்டு போய் நாங்கள் எங்களுக்கு இப்போ பேச கேட்டால் கொடுக்கலங்கும் போது அதை எடுத்து காட்டணும். காட்டும் வந்து யாரெல்லாம் கையில் பேப்பர் வச்சுருந்தோம் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் அவங்க வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா இது என்ன அதுக்கு பரம்பரை உடனே வந்துடும் பரம்பரை வந்துடும் நம்ம பரம்பரையில வந்து இப்படிலாம் காட்டுறது கிடையாது. இது பிரச்சனை என்னன்னா எதிர்கட்சிகளுக்கு மைக்கு கொடுக்க மாட்டீங்க பேசுறதுக்கு. என்ன பேசணுங்கிறதுனால ஒரு நிமிஷமாவது கேட்டுட்டு அதுக்கு பதிலாக சொல்ல சொன்னா பரம்பரா. யாரு எதிர்கட்சியில இருக்கவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கு மைக் கொடுக்கணும், அது பரம்பரா. அவன் என்ன பேசுறாங்களோ பேச முடியும், ஒரு நிமிஷத்தை பேசணும், ஒரு நிமிஷம் தான் பேசணும் சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துக்கு பேச முடிச்சுடுறான். அதுக்கடுத்து ஆளுங்கட்சியில பதில் சொல்லணும்னா பதில் சொல்லுங்க, அதுதான் பரம்பராவா இருக்கணும் பார்லிமெண்ட்ல. இங்க என்னட்டா ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும்தான் பேசுவாங்க, நீங்க எதிர்கட்சிக்காரங்க உட்கார்ந்துட்டா இருக்கணும் அப்படின்னா இது என்ன ஒண்ணும் புரியல எங்களுக்கு. இது என்ன நாங்க சியர் லீடர்ஸா உட்காந்து கை தட்டுறதுக்கு நம்ம சேப்பாக்கி ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கான் வந்து வேடிக்கை வாத்துக்கு கை தட்டிட்டு போறதுக்கு, பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கோம், கேள்வி கேட்க வந்திருக்கோம், என்ன நடந்திருக்குங்கிற கேட்க வந்திருக்கோம். 10 எந்த பிரச்சனையும் இல்லையே. பாராளுமன்றம் துவங்கினது 4 December 4 4 வரும்போது பாத்தீங்கன்னா மோடிக்கு மோதிஜி தீசிரி பார்னு மந்திரிகள் எந்திரிச்சு கத்திக்கிறான். பிரகலாத் ஜோஷி இந்த மந்திரி பார்லிமெண்ட் மினிஸ்டர் எந்திரிச்சு கை தட்டிக்கிட்டு கை கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். அதெல்லாம் பொறுமையா தான் எல்லாரும் உட்காந்து சோனியா காந்தி அம்மா வந்து இருந்தாங்க, எல்லாரும் பொறுமையா உட்காந்து அதை பாத்துட்டு தான் இருந்தோம். ரைட்டு ஜெயிச்சிட்டீங்கப்பா நீங்க 4 தேர்தல் நேரத்துல 3 ஜெயிச்சிட்டீங்க, நாங்க ஒண்ணுல ஜெயிச்சிருக்கோம், இன்னொரு கட்சி இன்னொன்னு ஜெயிச்சிருக்கு, அதை ஏத்துக்கிறோம்ல, தோல்விங்கிறத ஏத்துக்கிறோம். ஆனா இந்த இவர்களுக்கு வெற்றியில இருக்கின்ற அந்த அகங்காரம்
அதே எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? 300 பேர் இருக்கிறதுனால நாங்க எது வேணாலும் கத்துவோம், கோஷம் போடுவோம். 150 பேர் எதிர்கட்சி இருக்காங்களே, 141 பேர் எதிர்கட்சியில் இருக்கமே, எங்களுடைய குரல் நாங்க என்ன கேள்வி கேட்கறோம்ங்கறதே கேட்கவே கூடாது. நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நிமிஷம் கூட மைக் கொடுக்க மாட்டோம். டிஆர் பாலு அவர்கள் எவ்வளவு பெரிய சீனியர் மெம்பர், அவர் 80ஸ்ல இருந்து மெம்பரா இருக்கார் ஹவுஸ்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை அவருக்கு மைக் கொடுக்கறது கிடையாது. எதிர்கட்சி தலைவராக இருக்க திரு அதிரஞ்சன் சௌத்ரி, சுதீப் பந்தோபாத்யா, சுதீப் பந்தோபாத்யால இவங்க இவங்க எல்லாம் அவர்லாம் 89ல இருந்து இருக்காரு மெம்பரா, ஹவுஸ் மெம்பரா லோக்சபால. அவர் மாதிரி சுபத்தோ ராய் 91ல இருந்து இருக்காரு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கணும் கிடையாது, பேச விடுறது இல்ல. யாரையுமே எதிர்கட்சி தலைவர்கள் யாரையுமே பேச விட மாட்டோம், கேள்வி கேட்க கூடாது. நாங்க மட்டும் பேசுறத கேட்டுட்டு கைதட்டி போயிட்டே இருக்கு, அப்படின்னா இது எந்த விதத்தில் நடக்கும்? இதுதான் பிரச்சனையா இருக்கு. இது வந்து என்னன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற, அதாவது நீங்க கொடுமை என்னன்னு கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்கள், அவரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பராயன் அவர்கள் தோழர், அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் போய் வேற ஏதாவது ஒன்று அங்கே போய் ரகலையா எழுக்கப்படுறாங்க. எந்திரிச்சிருன்னு கேட்டாங்க கேள்வி, எந்திரிச்சிருன்னு அமித்ஷா வர வேண்டும் அப்படின்னு கோஷம் போட்டாங்க. இது என்ன இதுக்கு? அது நீங்க மதுரை எம்பி அவர் வெங்கடேஷ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சூவிய, அவரெல்லாம் சத்தமா பேச மாட்டாரு எங்காலு. நாங்களா கொஞ்சம் சத்தமா பேசுறேன், கத்தி கத்தி பேசி அவர்தான் ரொம்ப மென்மையாத்தான் பேசுவார். அப்படிப்பட்டவர்களை இவர்கள் நடத்துற விதம்ங்கிறது ரொம்ப அயோ, அதாவது நீங்க வந்து பரம்பரா பரம்பரான்னு சொல்லி இந்த பார்லிமெண்ட் அவங்க படுத்துற பாடு இருக்கு. நீங்க வந்து பார்லிமெண்ட் வந்து முக்கியமா அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல, இவர்களுக்கு வேண்டியதை மட்டும் பேசுகின்ற இடமாக மாற்ற வேண்டும் நினைக்கிறார். எதிர்கட்சிகளுக்கு பேசுகின்றதுக்கான மைக்கே கொடுக்கறது கிடையாது, மைக் ஆன் பண்றதே கிடையாது. இதுதான் இவருடைய இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம். இது வந்து என்னன்னா இவர்கள் வந்து பத்திரிகையாளர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்றது கிடையாது, டிவியை வந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனால ஒன்றும் இவர்களை இவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நீங்க இவ்வளவு நேரம் உழைக்கிறீங்களேன்னு சொல்லி பாராட்டுற டிவி ஆயிடுச்சு. பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் பேச மைக் கொடுக்க கூடாது. அப்புறம் என்னதான் ஜனநாயகம், அப்புறம் என்ன பரம்பரை? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. மிக்க நன்றி சார். நீங்க அடுத்த வாட்டி போகும்போது பாராளுமன்றத்துக்கு ஒரு மைக் எடுத்துட்டு போயிருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல நடுவுல வாங்கிட்டு போனேன், நடுவுல வச்சிருந்தேன். இண்டிகோல ஒரு தோல் போட்டு ஒரு மைக், சின்ன மைக் வச்சிருப்பாங்க, கோஷம் போட்டுறதுக்கு வச்சிருந்தான் பழைய பார்லிமெண்ட்ல. அதை திருப்பி எடுத்துட்டு போயிட்டிருந்தாங்க. பழைய பார்லிமெண்ட்ல அந்த விவசாயிகள் பேரில் அப்பெல்லாம் டெய்லி கத்திக்கிட்டு இருந்தோம்ல, டெய்லி 18 நாள் கத்துறேன் எப்படி கத்துறது? அதனால என்ன இண்டிகோ அந்த பார்த்தே ஒருத்தர், அதனால அந்த இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் ரெடி வச்சிருக்கு, ரெடியா வச்சிருக்காங்க. நம்மளே ஏர்போர்ட்ல இது பண்ணுவாங்கல்ல, தோல்ல போட்டிருப்பாங்க அந்த இண்டிகோ ஸ்டாஃப் பார்த்தோம்னா, அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கான், அதெல்லாம் ரெடியா இருக்கான். இது இவர்களோட சட்டை போட வரைக்கும் எதற்கு ரெடியா இருக்கு? எப்ப சஸ்பென்ஷன் லிஃப்ட் பண்றாங்களோ கூடிய சீக்கிரம் விரைவில் நடக்கும் என்று நாம் விரும்பி கொண்டு உங்களுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் வாழ்த்துறோம். எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக இதுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு முடிவு வரும். அமித்ஷா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர வேண்டியதாக இருக்கும். நானும் அமித்ஷாவினுடைய ரெசிக்னேஷன் கேட்டிருக்கேன், அதுக்கு முன்னால் அவர் விளக்கம் தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஒன் ஆஃப் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி.